Hi friends, welcome to jprviews. In this video, I tips solla porena uppu nirada uric acid level eppadi korekkadhu creatinine level la koodirchu nu solvanga adu koodranaala nariya side effects irukum kidney failure kidney la problems varum vaipu irukku gout adha gout arteries appdi solvanga kaal muttugal la kaal muttugal keela iruka joint la and uppu nir pai seindukittu weaka mari kuduthu kaal asaikka mudiyadha alavukku vali kodukum adu romba kodumaiyanadhu so and uric acid level vandu korekkadhukana easy home remedy eliya veetu maruthum na solla poren adu enna nu pathina sorakkai first enna panna sorakkai vandu oru 7 naal adu vandu juice adichu kodu tholoda தோலை நல்லா கழுவிட்டு தோலோட 7 நாள் ஜூஸ் அடிச்சு குடிச்சாலே யூரிக் ஆசிட் நல்லா குறைஞ்சிரும் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இது போக வேற என்னென்ன ஃபுட் வந்து அடுத்து இன்க்ரீஸ் ஆகாமல் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் முடக்காத்தாங்கீரைன்னு சொல்லுவாங்களே அந்த முடக்காத்தாங்கீரையை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் அது போக புதினா கொத்தமல்லி அன்னாச்சி பழம் இதெல்லாம் உங்கள் உடம்புல வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா யூரிக் ஆசிட் இனி அடுத்து கூடாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 7 நாள் வந்து சுரக்காய் வந்து தோலோட மிக்ஸில் அடித்து ஜூஸாக குடிச்சிங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் லெவல் நல்லா குறைஞ்சிரும் அடுத்து வந்து அந்த சிம்டம் திரும்ப வந்து அந்த யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களவில் வந்து அடிக்கடி அந்த அன்னாச்சி பழம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் அந்த முடக்காதாங்கீரைன்றது அதுவும் ரொம்ப பவர்ஃபுல் அந்த இதெல்லாம் எப்படின்னா அந்த வாதம் கீழ்வாதம்னு சொல்லுவாங்களே நமக்கு அந்த மாதிரி வாதங்கள் கூடாமல் இந்த யூரிக் ஆசிட் கூடுறது வாதம் கூடுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ அந்த வாதங்கள் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் வேறு என்ன இதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூர்ணம் சொல்லுவாங்க அது வந்து இது யூரிக் ஆசிட்க்குன்னு கிடையாது பொதுவாகவே இந்த மூன்று லெவலையும் வாதம் பித்தம் கபம் மூணையுமே சமநிலைப்படுத்துறது தான் அந்த திரிபலா சூர்ணம் ஸோ அந்த திரிபலா சூர்ணத்தையும் வந்து நைட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து சுடுதண்ணில் போட்டு குடிங்க அதை மூணு வந்து ஒவ்வொரு கிளைமேட்லேயும் அந்த திரிபலா சூர்ணத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு டிப்ஸ் இருக்குது அதை வந்து நான் அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து போட்டேன் ஸோ அந்த திரிபுலா சூரணம் அன்னாச்சி பழம் கொத்தமல்லி புதினா முடக்காத்தான் கீரை இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் அடுத்தடுத்து சேர்த்துக்கிறனால இனிமேல் உங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல் கூடாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஏழாம் சுரக்காய் சாப்பிட்டீங்கன்னா நல்லா குறைஞ்சிரும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் என்னோடய வீடியோஸ் உங்களை ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ